கார்ல் மார்க்ஸ் சம்மந்தமாக சின்ன பிள்ளையில் படிக்கலைன்னார். அவர் எதையுமே அன்றைக்கி சின்ன பிள்ளையாக இருந்ததில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வளராமல் இருக்கார். ஹீ இஸ் சைல்டிஷ், குழந்தைத்தனமானவர். அறிவில் உள்நாட்டு அறிவு வெளிநாட்டு அறிவுன்னு ஏதாவது இருக்காங்க. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்துங்கு சேர்ப்பீர் என்று பாரதியார் சொன்னார். எல்லா நாட்டுக்கும் போடா, அங்கே இருக்க அறிவெல்லாம் கொண்டாந்து சேர்றான்னு சொன்னார். ஆளுநர் என்ன சொல்கிறாரு, எந்த நாட்டுக்கும் போகாத, குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டு, கிணத்துக்குள்ளேயே கடை. இவர் அப்படி இருந்தார்னா அவர் கெட்டு போகட்டும், தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுக்க வேண்டாம். அடுத்து ஏதோ ஃபாரின் கனெக்ஷன், அவங்கெல்லாம் வெளிநாடு. சார் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஏதோ பீத்திக்கிறீங்களே, நாங்கள் மூணாவது இடத்துலையோ நாலாவது இடத்துலையோ அஞ்சாவது இடத்துலையோ இருக்கணும்னு பொருளாதாரத்தில். ரெண்டாவது இடத்துல எந்த நாடு சார் இருக்குது? நீங்களும் நானும் ஒரே, அதாவது நாம் விடுதலை அடைந்த பிறகுதான் சீனா விடுதலை அடைந்தது. நம்மளை விட பின்தங்கிய நாடு, நம்மளை விட வந்து மக்கள் தொகை அதிகரிக்குமா நாடு. ரெண்டாவது பொருளாதாரம் எதுன்னு கேளுங்க. பத்தாவது பொருளாதாரத்தை அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வர்றதுக்கு முன்னால் இந்திய பொருளாதாரம் மூணாவது இடத்துல இருந்தது. இப்படி ஃபேக் நியூஸாக பேசுகிறது இவங்களுடைய வழக்கம். சரி, அடுத்து நான் வந்து கவர்னர் சொல்கிறார்ல ஃபாரின், அது வெளிநாட்டு தத்துவம், உள்நாட்டை பார்க்கலைன்னு. ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு அது மொத்தமும் என்னன்னா வெளிநாட்டு தத்துவங்க. அவங்க சொல்கிற ஒரு தலைவர், ஒரு கொடி, ஒரு தேசம், இது எங்கேருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க? முசோலினிக்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. இந்த நெஞ்சில் கை வச்சு, நெஞ்சில் கை வச்சு வணக்கம் செலுத்துகிற முறை, ஸ்வஸ்திக், இது எல்லாம் ஹிட்லர்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஷாக்கா எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முசோலினிக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. முசோலினிக்கிட்ட இருந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன்னு நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ ஆரம்பித்த ஹெட்கேவருக்கு மென்டராக இருந்தார். ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து தான் அதை ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் மூஞ்சி, அவர் இத்தாலிக்கு போகிறாரு, முசோலினியை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு வந்து இதை மாதிரி இருக்கணும்னு சொல்கிறார். இன்னொன்று என்னென்னா, இவங்க வெளிநாட்டு தத்துவத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் தப்புன்னு. ஜெர்மனி உலகத்திற்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது, பாரதத்துக்கு அதில் ஒரு பாடம் இருக்கிறது. யூதர்களை எல்லாம் எப்படி அந்த நாட்டில் கொண்டொழித்ததோ அதே மாதிரி இந்தியாவில் செய்வதற்கு அது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இப்படின்னு எழுதியிருக்கவர் யார்? கோல்வால்கர் சார், அவங்க குருஜி. இந்த விஷயத்தில் நீங்கள் எதையாவது, அவங்க இன்னொன்று கூட சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க, அது ஒரு கொலைகார தத்துவம். அது எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த தத்துவத்தை கூட அவங்க வெளிநாட்டில் இருந்து தான் வாங்கியிருக்காங்க. மூஞ்சே என்ன சொல்கிறார்னா, இந்த பயிற்சி என்பது நம்முடைய பையன்களை மொத்தமாக மனிதர்களை கொல்லும் விளையாட்டிற்கு தகுதியுள்ளவர்களாகவும் பொருத்தமுள்ளவர்களாகவும் மாற்றுவதற்காகத்தான். வெற்றியை நோக்கமாக கொண்டு அதிகபட்ச இறப்புகளையும் சேதாரங்களையும் எதிரிகளுக்கு உருவாக்குவதே இந்த பயிற்சியின் மிக முக்கியமான நோக்கம். ஷாகாவை பற்றி அவர் சொல்லியிருக்காரு சார், கொலை செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு குழந்தைகளை அனுப்புகிறவங்க, இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் பார்த்துக்கங்க. இதை சொன்னவர் எல்லையில் ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்ததால் நேரு வந்து எங்களை அந்த குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள வைத்தார்னு நானும் பேசாமல் கையை கட்டி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். பல கோடி பேர் கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சமீபத்தில் கேரவன் பத்திரிகை பழைய ஆர்கைவ்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா, அந்த வருஷம் அணிவகுப்பு சின்னதாக நடந்தது, ஜனங்கள்லாம் மொத்தமாக கூட்டத்தோட போனாங்க, அதில் ஆர்எஸ்எஸ் காரங்களும் கலந்துக்கிட்டாங்கன்னு. இந்த விஷயத்தை நேரு எங்களை கூப்பிட்டாரு, கௌரவம் பண்ணார் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. எத்தனை தடவை பேசியிருக்காங்க? ஆர்எஸ்எஸ் ஆட்கள் புத்தகம் எழுதியிருக்காங்களா இல்லையா? புத்தகம் எழுதியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ரெஃபூட் பண்ணால் எங்கேன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சார். ஒன்றும் இல்லை, இது என்னன்னா கவர்மெண்ட் நான் கேட்க பண்ணாமல், என்னோட அரசியலில் ஊறியவர், சட்டம் தெரிஞ்சவர், எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் ரிப்பப்ளிக் டே பரேட் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து இன்விடேஷன் இல்லாமல் ஒரு தனி நபர் கூட, ஒரு மாணவர் மாணவி வந்து என்சிசிக்காக போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கூட எங்கிருந்து அவங்களோட செலெக்ஷன் நடக்கும், எப்படி அவங்களோட இன்விடேஷன் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். திருக்கனகராஜ், இல்லை 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 இல்லை, அந்த செய்தி தான் சரி. இல்லை ஒரே ஒரு நிமிஷம், திரு மெய்யப்பன் நான் சொன்னது அணிவகுப்பில் அவங்க கலந்துக்கிட்டதாக சொன்னதும் அப்பட்டமான பொய்.
என்ன பிரச்சனைனா அந்த வருஷம் எல்லையில் இராணுவ வீரர்கள் இருந்தாங்க, அந்த காரணத்தினால அணிவகுப்பு சின்னதாக நடந்தது. ஆனால் ரெண்டு நாட்டுக்கடையில் போர் நடக்கிறதுங்கிறதுனால அணிவகுப்பு நடக்கிற அன்னைக்கு டெல்லியில் மக்களாக ஒரு ஊர்வலம் போகிறாங்க, அந்த ஊர்வலத்தோட ஊர்வலமாக கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் காரங்க போகிறாங்க. இதை தவிர அவர்களை நேரு அழைத்தார் என்றோ, குடியரசு தின அணிவகுப்பு என்று அபிஷியலாக நடக்கிறதுல கலந்து கொண்டார்கள் என்றோ எதுவும் இல்லை. 1983 ஒரு நபர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் இப்படி ஒரு பொய்யை அதில் எழுதுறாரு, பிறகு எல்லாரும் அந்த பொய்யை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆர்கைவ்ஸில் பார்த்து எடுத்துட்டாங்க. ஒன்று, ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ் அதனுடைய எந்த எல்லா சித்தாந்தத்தையும், மற்றவங்களை வெறுக்கணும், முஸ்லீம்களை கொல்லணும்னு சொல்ற சித்தாந்தத்தை, யூதர்களை கொல்லணும் சொன்ன நாசிகளிடம் இருந்து சித்தாந்தமே வெளிநாட்டுல இருந்தா வந்திருக்கு. இவர்கள் வந்து இந்தியால இருக்கின்ற அறிஞர்களை பாருங்க, நாம் உள்நாட்டுல பார்ப்போம், வெளிநாட்டுல விஷயங்களை தவிர்ப்போம் சொல்றது வந்து அவர்களுக்கு வந்து அந்த தார்மீக உரிமை இல்லை அப்படின்றத நீங்க சொல்றீங்க திரு கனகராஜ். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், இருவர் பேச இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும், என்னைய பொறுத்துள்ள வெளிநாட்டு தத்துவம் உள்நாட்டு தத்துவம் எல்லாம் கிடையாது. எது சரியோ அதைத்தான் எடுத்துக்கணுமே தவிர, உள்நாட்டுல ஜாதி இருக்கு, ஜாதியை கொண்டாடிடுவீங்களா? உடன்கட்டை ஏறுதல் இருந்தது கொண்டாடுவீங்களா? கைம்பன் மறுமணத்துக்கு தடை இருந்தது கொண்டாடுவீங்களா? இதையெல்லாம் பேசக்கூடாது. எங்க நல்லது இருக்கோ அதை, அறிவாற்றல் எங்க இருக்குதோ அது எல்லா இடத்துலயும் உள்வாங்கணும்ன்றத சொல்றீங்க. திரு 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 ராமசாமி மெய்யப்பன், நீங்க வந்து கோல்வாழ்க்க சொல்லியிருக்கக்கூடிய இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம்தான் என்று சொல்லியிருப்பதை அவர் சொல்லவில்லை என்கிறீர்களா, இல்லை நீங்கள் ஏற்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இந்தியா முழுவதுக்குமான பிரிஸ்கிரிப்ஷன் அது. இன்னைக்கு அவர் சொல்றது அவர்களோட தாய்மொழியை கல்லாமல் இந்த மொழிகளை மட்டும்தான் அவங்க கல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை சார். சார் சார் இல்லை இல்லை இல்லை, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இந்தியாவு பாரதத்தில் இடைக்காலத்தில் நாம் வந்து சமஸ்கிருதத்தை தான் நம்ம வழக்கு மொழியாக எல்லா மொழியாகவும் வச்சுருக்கணும். ஆனால் இப்போ அது துரதிருஷ்டவசமாக எல்லாரும் பேசாத மொழியாக இருக்கு. எனவே இடைக்காலத்தில் ஒரு நிமிஷம் சார் 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 நீங்கள் பேசும்போதெல்லாம் நான் உள்ளே வரல. இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம் என்று கோல்வால்கர் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லையா? ஒன்று. அடுத்தது வந்து நம்ம இவர் சொல்லியிருக்காரு, ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பெண்களுக்கு வாக்குறுதிமை கொடுக்கறத எதிர்த்தார், எனவே அவரை வந்து முற்போக்காளர்னு சொல்ல முடியாது அப்படின்னா. திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உலகத்தில் வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமையை கொடுத்தது எது தெரியுமா? நீங்கள் கேவலமாக பேசுனீங்கல்ல செத்துப்போன தத்துவம்னு சொன்னீங்கல்ல, அந்த செத்துப்போன தத்துவம் தான் 1917 வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை அளித்தது. ரவி இதை மறுக்கட்டும் பார்த்துக்கலாம். இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னு கேட்டோடனே அதெல்லாம் இல்லை, அவங்க மறுப்பாங்க அப்படின்னு சொன்னபோது அவருக்கு ராமசாமி மெய்யப்பனுக்கு கோவம் வந்தது. நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், கோல்வால்கர் வி ஆர் அவர் நேஷன் வுட் டிஃபைன்டுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் ரொம்ப ரொம்ப மோசமாக இந்திய சமூகம் குறித்தெல்லாம் எழுதியிருக்கார். அது வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரொம்ப 1942 முன்னால் எழுதுனது, அதுக்கு பின்னால் நாங்கள் அதை பதிப்பிக்கவே இல்லைன்னு ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க. ரெண்டாவது வெர்ஷன் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த புதுடெல்லியில் உள்ள தீன்தயாள் உபாத்தியாய ஆய்வு மையத்தால் நடத்தப்பட்டு வரும் ஜன்சத்தா அந்த இதழில் 1993 ஜனவரி 7 ஒருத்தர் என்ன எழுதுறாருனா, இதை இவரே எழுதுனங்க, ராஷ்டிர மீமாம்சான்னு ஒரு புத்தகத்தை விடி சவர்க்காரனுடைய சகோதரர் ஜிடி சவர்க்கார் எழுதினாரு அதுதான். இந்த புத்தகத்தை தான் எல்லாரும் கோட் பண்ணுறாங்க. அவர் கேட்குறாரு, சனாதனத்தை நாங்கள் எங்கே சொல்கிறோம்? சரி, சனாதனத்தை சொல்கிறீங்களா, அது என்ன பண்ணுதுன்னு அப்புறம் வச்சுப்போம். இந்த கோல்வால்கர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவர் என்ன தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் நீங்கள் வந்து மனுதான் இருக்கணும், உலகத்திலேயே மனுதான் முதலும் தலை சிறந்ததுமான வந்து சட்ட நிபுணர், அவன் சொல்கிறதத்தான் கேட்கணும் அப்படின்னு அவர் எழுதுறார். அப்படி எழுதுறது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிற 2-3 விஷயங்களை சொல்லுங்கள்.
நீங்கள் வந்து 1947 இந்தியாவில் இதுதான் வந்து அதாவது அரசமைப்பு சட்டத்தில் இது இல்லை, மனுவினுடைய கோட்பாடுகள் இல்லை, எனவே இது இந்திய தன்மை உள்ளதாக கருத முடியாது என்று சொன்னாங்க. அது ஜாதியை நியாயப்படுத்துதா இல்லையா, அதை அவர் எழுதியிருக்காரா இல்லையா என்பதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஆர்கனைசர் பத்திரிக்கை ஒன்று எழுது சார், நான் அதை மட்டும் சொல்கிறேன். 1992 மே 10 ஆர்கனைசர் பத்திரிக்கை என்ன எழுதுது, அதில் நிறையா எழுதுகிறாங்க. உத்தரப்பிரதேச அட்வொகேட் ஜெனரல் ஸ்ரீ விகேஎஸ் சௌத்ரி மனுஸ்மிருதியால் அனைவருக்கும் நீதி அளித்திட முடியும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார். மனு காலங்காலமாக ஒட்டுமொத்த மனித குலத்தையும் மற்றும் அதன் தேவைகளையும் ஆராய்ந்து மனுநீதி சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். மனுஸ்மிருதி எல்லா காலத்திற்கும் அனைத்து மனித குலத்திற்கும் பொருந்தக்கூடியது ஆகும். சரியா, அந்த மனுஸ்மிருதி எப்படி சொல்லுதுன்னு இப்போ பார்ப்போம். சூத்திரனுக்கு மிகவும் சிறந்த இயற்கையாய் அமைந்த செயல் பிராமணர்களுக்கு பணிவிடை செய்வதுதான். சரியா, இதை தவிர அவன் வேறு எதை செய்தாலும் அவனுக்கு பலனளிக்காது. ஸ்லோகம் 123:10 சூத்திரனுக்கு தங்கள் உணவில் மிச்சமானதை, பழைய துணிமைகளை, தங்கள் வீட்டில் வீணாய்ப்போன தானியங்களை மற்றும் பயனற்று வீட்டு பாத்திரங்களை பிராமணர்கள் கொடுக்க வேண்டும். ஒரு சூத்திரன் அவனுக்கு அதற்கான திறமை இருந்த போதிலும் கூட செல்வத்தை பெருமளவில் திரட்டக்கூடாது. பெருமளவில் செல்வத்தை திரட்டிய சூத்திரன் புரோகிதர்களுக்கு எரிச்சல் உண்டாக்குகிறான். இதை எழுதினது யாரு? மனு. இரண்டாவது அம்சம், இந்திராஷ்டிரத்தில் சமூக ஒழுங்கு எப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்படுகிறது. கோல்வால்கர் மனுவை உலகின் முதலாவதும் மாபெரும் சட்ட வல்லுநரும் ஆவார் என்று போற்றி பாராட்டி இருப்பதுடன் அவர் தான் சொல்லியிருக்காராம் அப்படின்னு கோல்வால்கர் கோட் பண்ணுறாரு. தன்னுடைய மனு தர்மத்தில் உலகில் உள்ள அனைத்து மக்களும் இந்துஸ்தானத்துக்கு சென்று அந்நாட்டில் உள்ள முதலில் பிறந்த பிராமணர்களின் புனித காலில் விழுந்து வணங்கி தங்களுடைய கடமைகள் என்ன என்பதை கற்று தெளிய வேண்டும். திரு கனகராஜ், இதை நான் செய்யணுமா சார்? ஒரே வரியில் தான் சார். நீதியா சார்? மனித சமூகம் ஒரு அறிவியல் சார்ந்த காலத்துக்கு முன்பட்ட ஒரு கைட்லைன் அது. அன்னைக்கு 3500 வருஷத்துக்கு முன்னால உள்ளது. அன்னைக்கு அது பெரிய மாடர்ன் கைடைனா இருந்திருக்கு சார். அன்னைக்கு இது ஒரு பெரிய மாடர்ன் கைடைனா இருந்திருக்கு. அது இன்னைக்கு தன்னால கட் ஆஃப் ஆயிட்டது. மறுதளிக்கிறீங்களா? இப்ப லைவ்ல இல்ல, காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்யணும். டோட்டலி இன்வாலிட்.